ஆதி ராத்திரி சமயம் இருக்கும். பூஜா ரொம்ப நேரமா தன்னோட கணவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளும் தன்னோட கணவனும் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. இவர் வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. சரி, ஒரு வேலை பண்ணுறேன், அவர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷவர் எடுத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு பூஜா பாத்ரூம்குள்ளே போய் நுழைஞ்சா. முதல்ல ஷவர் சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இந்த ஷவரை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்படி சொல்லிட்டு பூஜா அந்த ஷவரை ஓப்பன் பண்ணதும் திடீர்னு அவ சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? ஷவர்ல இருந்து தண்ணிக்கு பதிலா ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அந்த ரத்த துளிகள் பூஜாவோட உடம்புல பட்டதும் பூஜாவோட உடம்பு அப்படி உருக ஆரம்பிச்சது. ஏதோ யாரோ அவ மேல அமிழத்தை ஊத்தினா மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல உயிரை உருக்கிற மாதிரி பூஜாவோட சத்தம் அந்த வீட்டுல இருந்து எதிர் ஒழிச்சது. இந்த சம்பவம் நடந்து 2 மாசத்துக்கு அப்புறம் ராஜன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவருடைய குடும்பத்துல அவருடைய மனைவி நிதி மட்டும்தான் இருக்கா. ராஜனோட குடும்பத்தை பார்த்தா ஒரு பணக்கார அப்புறம் சந்தோஷமான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருந்தது. ஆனா ஒரு முறை ராஜனோட பிசினஸ்ல ரொம்ப மோசமா நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ராஜன் தன்னோட ஆபீஸ்ல தன்னோட நண்பன் ராகுலோட ரொம்ப சோகத்துல உட்கார்ந்திருந்தாரு. என்னாச்சு ராஜன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னோட பிசினஸே மொத்தமா போயிடுச்சு. இப்ப போய் நான் ஏன் டென்ஷனா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அட, பிஸ்னஸில் எப்பவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வேர்ல்டு மார்க்கெட் ரொம்பவே டவுனில் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்பவே அதிகமாக டென்ஷனாக இருக்குடா. இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பற்றி என்னோட ஒய்ஃப் நிதிக்கிட்ட கூட எதுவும் சொல்லலை. இந்த விஷயத்தை மறைக்கிறதால உனக்கு என்ன தான் கிடைக்க போகுது? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நிதிக்கு தெரியதானே போகுது. நீ தெருவுக்கு வந்துட்டேன்னு இங்கே பாருடா, நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்போ நீயே சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணுறது? கெட்ட காலன்றது எல்லாரோட லைஃப்லையும் வரும் ராஜன். அது மட்டும் இல்லாமல் உன்னோடது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் தான். ஷேர் மார்க்கெட்டில் மனுஷங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. தைரியத்தை இழக்காத. இன்னைக்கு உனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு லாபம் கிடைக்கும். மார்க்கெட்டில் என்னோட வேல்யூஸ் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்களோட பணத்தை கேட்க வந்துட்டு இருக்காங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நீ கொஞ்ச நாளைக்கு மும்பை சிட்டியை விட்டுட்டு வேறு ஏதாவது சிட்டிக்கு போயிடு. ஷேர் மார்க்கெட்டோட நிலைமை எல்லாம் சரியானதுக்கப்புறமா நீ இங்கே வந்துடு. அப்போ உனக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய டைமும் கிடைக்கும்ல. அப்புறம் உனக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டென்ஷனும் இருக்காது. நீ ரொம்ப சரியாக தான் சொல்கிற ராகுல். ஆனால் நான் எங்கே போகிறது? அட, கண்டாலாவில் நான் ஒரு பங்களா வாங்கியிருக்கேன்ல, நீ ஏன் அங்கே போகக்கூடாது? எப்படியும் பூஜா போனதுக்கப்புறம் அந்த பங்களா இப்போ காலியாக தான் இருக்கு. ராகுல் சொன்னதை கேட்டுட்டு ராகுல் ரொம்ப கேள்விக்குறியோட ராகுலையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏதோ ராகுல் கிட்ட அவருக்கு பேசணுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் வார்த்தைகள் அவர் வாயில் வரவே இல்லை. ராஜன் பார்க்குற பார்வையை பார்த்துட்டு ராகுலுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது ராஜன் அவர்கிட்ட என்ன கேட்க நினைக்கிறாருன்னு. நீ கவலையே படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்னோட மனைவியோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட் தான். எங்களுக்கும் நீ கேள்விப்பட்ட அந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மறுநாள் ராஜன் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு கண்டாலா போனாரு. கண்டாலால இருக்கிற அந்த பங்களாவை பார்த்துட்டு அவருடைய மனைவி நிதி ரொம்ப சந்தோஷப்பட்டா. வாவ் ராஜன், இந்த பங்களா ரொம்ப அழகா இருக்கு. நாம சுத்தி பாக்கிறதுக்கு நீங்க இந்த இடத்துக்கு தான் வர போறீங்கன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் மார்க்கெட்ல இருந்து நிறைய ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா நிதி, பங்களா என்னோடது கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் ராகுலோடது. இதுல என்னங்க இருக்கு? உங்களதோ இல்ல உங்க நண்பரோடதோ. ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த பங்களா என்னோடது தானே. ஆனா ராஜன், நீங்க உடனே ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை? நீங்க இங்க வேலை பாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்தே ஆகணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னால இங்க சுத்தம் பத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சுத்தம் பண்றதுக்குன்னு யாராவது இங்க வந்துதானே ஆகணும். ராஜன் அங்கிருந்து போயிட்டாரு. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் ஒரு வயசான அம்மாவை ராஜன் அங்க கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டதா இந்த வயசானவங்க வேலைக்கு கிடைச்சாங்க. யாரும் இந்த பங்களால வேலைக்கு வர ரெடியாவே கிடையாது. ஆனா ஏன் அப்படி? அப்படி என்ன மாதிரியான முள்ளு இந்த பங்களாவில இருக்கு? அந்த வயசான அம்மா மர்மமான முறையில பேசினாங்க. முதலாளி அம்மா, நான் இங்க சாயந்தரம் வரைக்கும் தான் இருப்பேன். சாயந்தரம் ஆனதும் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் ராத்திரியில உங்களை இங்க தங்க வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. போங்க, போய் உங்க வேலைய பாருங்க. அந்த வயசான வேலைக்காரமா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிதி ராஜனுக்காக சமைக்க ஆரம்பிச்சா. நிதி சமையல் பண்ணிட்டு தான் இருந்தா. அப்பதான் அவளுடைய காதுகள்ல
பாத்ரூம்ல ஷவர் ஆன் பண்ணிருக்கிற சத்தம் கேட்டுச்சு. அம்மா காந்தாபாயி உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் போய் பாத்ரூம்ல பாருங்களேன், ஷவர் ஓபன் பண்ணிருக்கானு. ஒருவேளை சார் குளிச்சுட்டு ஷவரை ஆஃப் பண்ணாம போயிருப்பாரோ என்னமோ. சரிங்கம்மா, இப்பவே போய் பாக்குறேன். காந்தாபாய் அந்த பாத்ரூம்குள்ள போய் பார்த்ததுமே, எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்ததுமே அவங்க பயந்து போய் அலறி கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க பார்த்தபோது ஷவர்ல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஷவருக்கு கீழே ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருந்தா. ஆனா அவளோட உடம்புல தலைய காணோம். காந்தாவோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு ராஜனும் நிதியும் பாத்ரூம்க்கு ஓடினாங்க. என்னாச்சு காந்தாமா, நீங்க ஏன் கத்துனீங்க? அது வந்து ஐயா, அந்த ஷவர்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி கொட்டல ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. என்ன உளறீங்க நீங்க? அப்படி ரத்தம் கொட்டிட்டு இருக்குன்னா எங்க அந்த ரத்தம்? இங்க தண்ணி தானே கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு நிதி ஷவரா ஆஃப் பண்ணா. நான் சொல்றத நம்புங்க முதலாளி அம்மா. ஒரு பொண்ணு அவ உடம்புல தலைய காணோம், ஷவர்ல இருந்து வந்துகிட்டு இருந்த ரத்தத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தா. உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா காந்தாபாயி? இங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லன்னா நான் எப்பவோ உன்னை இங்க இருந்து துரத்தி அடைச்சிருப்பேன். போதும், நிறுத்து நிதி. இப்படி சொல்லிட்டு ராஜன் காந்தாபாய பார்த்து என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க காந்தாமா, அது எல்லாமே உங்க பிரம்மையா இருக்கும். போய் உங்களோட வேலைய பாருங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். ஆனா இனிமே நான் இந்த பாத்ரூமுக்கு மறுபடியும் வரவே மாட்டேன். அப்படி இந்த பாத்ரூம் சுத்தம் பண்ணணும்னா உங்க ரெண்டு பேர்ல நீங்க யாராவது ஒருத்தவங்க பண்ணிக்கோங்க. என்னால பண்ண முடியாது. இப்படி சொல்லிட்டு காந்தாபாய் அங்கிருந்து போயிட்டாங்க. நிதி பயங்கரமான கோவத்தோட மறுபடியும் கிச்சனுக்கு வந்து, உங்களுடைய இந்த வேலைக்காரம்மா என் மூடியே கெடுத்துட்டாங்க, போங்க. போதும், நிறுத்து நிதி. அவங்க ஒரு வயசானவங்கிறத மறந்துடாத. இவங்களும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு வேலைக்காரங்க நமக்கு கிடைப்பாங்கன்னு நிச்சயமே கிடையாது. அப்புறம் எல்லா வேலையும் நான் மட்டுமே செய்யறேன்னு புலம்பிட்டு இருக்காத. இப்படி சொல்லிட்டு ராஜன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்பதான் காந்தாபாய் ராஜன் கிட்ட வந்து ரொம்ப மெதுவா சொன்னாங்க, சார் நான் ஒன்னும் பொய் சொல்லலைங்க, உண்மையதான் சொல்ற. தண்ணிக்கு பதிலா ஷவர்ல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. என்னால முதலாளி அம்மா கிட்ட சொல்ல முடியல. அந்த ரத்தத்துல இருந்து ஒரு துளி ரத்தம் என்னுடைய கையில பட்டுச்சுங்க ஐயா. என்னோட உயிரே போயிடுச்சுங்க ஐயா. யாரோ என் கையில அமிலத்தை போட்ட மாதிரியே இருந்ததுங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு அந்த வயசான அம்மா அவங்களோட கைய ராஜன் கிட்ட காட்டினாங்க. அந்த வயசான அம்மாவோட கை ரொம்ப மோசமா வெந்து போயிருந்தது. இத பார்த்ததோ ராஜனோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு சார், நான் வீட்டுக்கு போறேன். அப்புறம் எனக்கு இன்னைக்கு சம்பள பணமும் வேணாங்க. ஆனா மறுபடியும் நான் இந்த பங்களாவுக்கு வர மாட்டேங்க ஐயா. சரி, போகும்போது எனக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. இந்த பங்களால வந்து வேலை பாக்குறதுக்கு எதுக்காக எல்லாரும் பயப்படுறாங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாளிகையோட ஓனரோட மனைவி ரொம்பவே மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அவங்களோட உடம்பு அமிலத்தால அப்படியே உருகி போயிடுச்சுங்க ஐயா. போலீஸ் கையில அவங்களுடைய எலும்பு கூடு மட்டும்தான் கிடைச்சது. அன்னையில இருந்து இந்த பங்களாவை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதேதோ வித்தியாசமா பேசிக்கிறாங்க ஐயா. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பங்களா ஒரு ஹாண்டட் பங்களான்றாங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு வேலைக்காரமா அங்கிருந்து போயிட்டாங்க. ராஜன் உடனே ராகுலுக்கு போன் பண்ணாரு. ஹலோ ராகுல், நீ எங்க இருக்க? நான் இப்போ மும்பையில தான் இருக்கேன். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? நான் எதை பத்தி சந்தேகப்பட்டனோ இங்க அதே தான் நடக்குது. நீ என்னதான் சொல்ல வர? உன்னோட மனைவியோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அதுக்கு பதிலா போன்ல எதுவும் பேச வேண்டாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டால வந்துடுறேன். அங்க உட்காந்து நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசலாம். இப்படி சொன்னதும் போன் கட் ஆயிடுச்சு. ராஜன் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம ராகுல்காக காத்துட்டு இருந்தாரு. ராகுலுக்காக காத்துக்கிட்டு இருந்ததுல ரொம்ப நேரம் கடந்து போயிடுச்சு. ராகுலோட போனும் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பதான் நிதி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா, நான் ரொம்பவே டயர்டா ஆயிட்டேங்க, நான் போய் ஷவர் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் டின்னர் பண்ணுவோம், ஓகே? நிதி பாத்ரூம் குள்ள போய் நுழைஞ்சா. அப்புறம் ஷவரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு ஷவர்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் கண்ணுக்கு தெரியுதான். இப்படி சொல்லிட்டு நிதி ஷவரை ஆன் பண்ணா. ஆனா அவ ஷவரை ஆன் பண்ணதுமே அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவளோட உடம்புல யாரும் நெருப்பு அள்ளி வீசின மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு ஷவர்ல இருந்து தண்ணிக்கு பதிலா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. இத பாத்துட்டு நிதி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா.
ஆனா அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, யாரோ அவளோட கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி தெரிஞ்சது. நிதி ஷவரை ஆஃப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா, ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஷவர்ல இருந்து ரத்தத்துக்கு பதிலா கருப்பு புகை வெளியே வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புகை ஒரு பயங்கரமான ஒரு பெண் உருவத்துக்கு மாறுச்சு. அவளுடைய உடம்பு ரொம்ப மோசமா கொப்பளிச்சு போய் இருந்தது. அவ செவந்த கண்களோட நிதிய பாத்துக்கிட்டு இருந்தா. யார் நீ? உன்னுடைய மரணம். இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான பெண் கருப்பு புகையா மாறிட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புகை ரொம்ப வேகத்தோட நிதியோட வாய்க்குள்ள போய் நுழைஞ்சிடுச்சு. அப்புறம் அவளுடைய உடம்பு வேற ஒரு பொண்ணா மாறிடுச்சு. இங்க ராஜன் ராகுலுக்காக பொறுமை இல்லாம இங்க அங்கன்னு உலாத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் வீட்டு பெல் சத்தம் அவனுக்கு கேட்டது. ராஜன் போய் அந்த கதவை திறந்ததுமே அப்ப எதிர்க்க ராகுல் நின்னுட்டு இருந்தாரு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஃபோன்ல இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டான்னு. இங்க பாரு ராகுல், எங்க ரெண்டு பேருக்கும் இங்க எவ்வளவு பயங்கரமா நடக்குது தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரிதான் தோணுது. எங்களுக்கு இப்ப எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? அப்படி என்னடாச்சு? இங்க பாரு, நீ ஏன் யோசி, முதல்ல உன்னோட மனைவியோட மரணம் ரகசியமான முறையில நடந்திருக்கு, அப்புறம் திடீர்னு என்னோட மொத்த பிசினஸும் அழிஞ்சு போச்சு. அட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜன், உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, நம்ம ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணமோ அதை பண்ண வேண்டியது நம்மளோட கட்டாயம். ஏன்னா நம்ம பண்ண தப்பு எல்லாமே அவளோட முன்னாடி வந்துடுச்சு. நம்ம மட்டும் அன்னைக்கு அந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜெயில தான் இருந்திருக்கணும். ராகுல் இப்படி பேசிட்டு இருந்த போது அவங்க ரெண்டு பேரோட காதுகள்லயும் நிதியோட மனச உருக்குற அலறல் சத்தம் கேட்டது. என்னாச்சு, இது அண்ணியோட குரலாச்சே? அண்ணி எங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா. ஒருவேளை அவ பாத்ரூம்ல ஷவர் எடுக்க போயிருப்பாளோ. அப்புறம் அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. வா, போய் உடனே பாக்கலாம். ஒருவேளை பாத்ரூம்ல அவங்க வலிக்கு விழுந்துட்டாங்களா? இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்க்கு ஓடினாங்க. ஆனா எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பயத்துல அப்படியே அதிர்ச்சியாய் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு இன்னொரு பொண்ணு ரொம்ப மர்மமான முறையில சிரிச்சபடி பாத்துக்கிட்டு இருந்தா. இது எப்படி நடக்க முடியும்? நீ திஷா தானே? இந்த பாத்ரூம்ல வச்சுதானே நானும் ராஜனும் சேர்ந்து உன்னை கொலை பண்ணோம். நீ ரொம்ப சரியா சொன்ன. தண்ணிக்கு பதிலா நீ தண்ணி டேங்க்ல அமிலத்தை கலந்துட்ட. நான் வந்து ஷவர் ஆன் பண்ண போது என்னுடைய உடம்பு முழுக்க அப்படியே உருகி போச்சு. நான் இறந்து போயிட்டேன். ஆனா இப்பவும் என்னுடைய ஆத்மா இந்த ஷவர்க்குள்ளதான் இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் கொன்னாதான் என்னோட ஆத்மாவுக்கே முக்தி கிடைக்கும். எங்களை மன்னிச்சுடு, நாங்க அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா நீ எங்களை பத்தி போலீஸ்ல எல்லா விஷயமும் சொல்லியிருப்ப. நாங்க உன்கிட்ட கோடி ரூபாய் கடனா வாங்கியிருந்தோம், அதை உனக்கு திருப்பி கொடுக்க எங்களுக்கு விருப்பமே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ். நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு கொடுத்தது என்ன? வழி நெறிஞ்ச மரணமா? அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தி இந்த பங்களாவையும் உங்க பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டீங்க. இப்ப நீங்களும் என்னுடைய வலிய அனுபவிக்க போறீங்க. அன்னைக்கு நான் பட்ட வேதனைய நீங்க இன்னைக்கு அனுபவிக்க போறீங்க. இப்படி சொல்லிட்டு திஷா தன்னோட வாய திறந்து ரொம்ப மோசமா கத்தினா. திடீர்னு ஒரு கருப்பு புகை அவ வாயில இருந்து வெளியே வந்து பாத்ரூம்ல சுத்தி சுத்தி வளைய வந்தது. நிதியோட உடம்பு மரண நிலையில பாத்ரூம் குள்ளவே வந்து விழுந்தது. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம்ல இருந்த ஷவர் ஆன் ஆச்சு. அதுல இருந்து ரத்த வெள்ளம் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சது. அந்த ரத்த வெள்ளம் ராகுல் அப்புறம் ராஜனோட உடம்புல பட்ட உடனே அவங்க ரெண்டு பேரோட உடம்பும் ரொம்ப மோசமா உருக ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில போலீஸுக்கு அவங்க மூணு பேரோட சடலமும் கிடைச்சது. போன தடவை ஒரு பொண்ணோட பாடி தான் பாத்ரூம்ல இப்படி கிடைச்சது. ஆனா இந்த தடவை ஒன்னு இல்ல, மூணு பாடி இந்த மாதிரி பாத்ரூம்ல கிடைச்சிருக்கு. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இவங்க மூணு பேரும் அப்படி பாத்ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? போலீஸ் அவங்க மூணு பேரோட மரண கேஸ மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்கன்னு நிரந்தரமா அந்த ஃபைல மூடிட்டாங்க. ஏன்னா அந்த பங்களாவுல அமிலம் இருந்ததுக்கான அறிகுறியே கிடையாது.